ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் திருக்கோவில் திருவாரூர் மாவட்டம் வடுவூர் எனும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோவில். கோவிலின் மூலவர் கோதண்டராமர் என்றும் உற்சவர் ராமர் என்றும் அழைக்கப்படுகிறார். கோவிலின் தல விருட்சம் மகிழமரம். தீர்த்தம் சரையு தீர்த்தம். ஆகமம் மற்றும் பூஜை பஞ்சராத்திரம். முன் மண்டபத்தில் ருக்மணி சத்யபாமாவுடன் கோபாலன் தனிச்சன்னதியில் அருளுகிறார். ராமர் சிலை வைக்கப்படும் முன்பு இவரே மூலஸ்தானத்தில் இருந்தார். பிரகாரத்தில் அயக்ரீவர் விஸ்வநேஷர் ஆண்டாள் ஆழ்வார்கள் உள்ளனர். சரய தீர்த்தம் கோவிலுக்கு வெளியில் இருக்கிறது. இவ்வூர் தட்சிண அயோத்தி என்றும் அழைக்கப்படுகிறது. மூலவர் சன்னதியின் மேலுள்ள விமானம் புஷ்பக விமானம் எனப்படுகிறது. மூலஸ்தானத்தில் ராமபிரான் சீதை லக்ஷ்மணன் ஆஞ்சநேயருடன் காட்சி தருகிறார். மார்பில் மகாலட்சுமி பதக்கம் மற்றும் சாலகிராம மாலை அணிந்திருக்கிறார். ராமனின் பிறந்த நட்சத்திரமான புனர்பூசத்தின் பொழுது திருமஞ்சனம் செய்து வழிபடுகிறார்கள். அன்று மாலையில் இவர் சீதையுடன் புறப்படுகிறார். ராமநவமியை ஒட்டி 10 நாட்கள் பிரம்மோற்சவம் நடக்கிறது. 7ஆம் நாள் திருக்கல்யாணம். 9ஆம் நாள் தேர் திருவிழா நடக்கிறது. 5ஆம் நாளில் இவர் ஆண்டாள் திருக்கோலத்தில் எழுந்தருள்வது விசேஷம். அச்சய திருதியை அன்று ராமர் கருட சேவை சாதிக்கிறார். இக்கோவிலின் வரலாறு என்னவென்றால், வனவாசம் முடிந்த பிறகு ராமபிரான் அயோத்திக்கு கிளம்ப தயாரானார். அப்பொழுது வனத்தில் அவரது தரிசனம் பெற்ற மகரிஷிகள் அவரை தங்களுடனேயே இருக்கும்படி வேண்டினர். அவர்களது கோரிக்கையை ஏற்ற ராமர் மறுநாள் அவர்களை சந்திப்பதாக சொன்னார். தனது உருவத்தை சிலையாக செய்து தான் தங்கியிருந்த இடத்தின் வாசலில் வைத்துவிட்டார். ரிஷிகள் அந்த சிலையை பார்த்தனர். அதன் அழகில் லயத்து ராமபிரானிடம், ராமா, இந்த சிலை உயிரோட்டம் உள்ளதாக உன்னை போலவே இருக்குது. இது எப்படி வந்தது? அதை நாங்கள் வைத்துக்கொள்ள விரும்புகிறோம் என்றனர். ராமர் ஒன்றும் தெரியாதவர் போல, அப்படியா? அப்படியானால் உங்களுடன் நான் இருப்பதை விட அந்த சிலை இருப்பதைத்தான் விரும்புகிறீர்கள் போலும் என்றார். சிலையின் அழகில் மயங்கியிருந்த ரிஷிகள் தாங்கள் பூஜிக்க அச்சிலையை தரும்படி கேட்டனர். அதன்படி ராமர் அவர்களிடம் சிலையை கொடுத்துவிட்டு அயோத்தி திரும்பினார். பிற்காலத்தில் திருக்கண்ணபுரத்தைச் சேர்ந்த பெருமாள் பக்தர்கள் இந்த சிலையை பூஜித்து வந்தனர். மேலும் சீதை லக்ஷ்மணர் பரதன் ஆஞ்சநேயருக்கு சிலை வடித்தனர். அந்நியர் படையெடுப்பின் பொழுது பாதுகாப்பிற்காக இச்சிலையை தலை ஞாயிறு என்றும் தளத்தில் மறைத்து வைத்தனர். தஞ்சையை சரபோஜி மன்னர்கள் ஆண்டு வந்தபோது ஒரு நாள் மன்னரின் கனவில் தோன்றிய ராமர் தான் இருக்கும் இடத்தை குறிப்பிட்டு தனக்கு கோவில் எழுப்பும்படி கூறினார். அதன்படி தலை ஞாயிறு சென்ற மன்னர் சிலைகளை மீட்டு வரும் வழியில் வடுவூரில் தங்கினார். அவரை சந்தித்த பக்தர்கள் சிலர் தங்கள் ஊரிலேயே சிலையை பிரதிஷ்டை செய்ய வேண்டுகோள் விடுத்தனர். பக்தர்களின் வேண்டுதலை ஏற்ற மன்னர் இங்கேயே ராமபிரானை வைத்து சென்றார். அதன்பின் மூலஸ்தானத்தில் கல் சிலையும் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இக்கோவிலின் பிரார்த்தனை என்னவென்றால், ராமனிடம் வேண்டிக் கொள்ள பெற்றோர் சொல் கேட்கும் குழந்தைகள் பிறப்பார்கள், நியாய சிந்தனை உண்டாகும் என்பது நம்பிக்கை. பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் சுவாமிக்கு திருமஞ்சனம் செய்து நேர்த்தி கடன் செலுத்துகிறார்கள். கோவிலின் திருவிழாக்கள் ராம நவமியை ஒட்டி 10 நாட்கள் பிரம்மோற்சவம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. பக்தர்கள் அனைவரும் இத்திருத்தலத்திற்கு சென்று கோதண்டராமரை தரிசித்து வாழ்வில் எல்லா வளமும் பெற அன்புடன் வேண்டுகிறோம்.